டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மகாபிரிவா அற்புதங்களில் நம்ம வந்து நிறைய வித்தியாசமான அற்புதங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாதிரி ஒரு ரெண்டு எபிசோடுகளுக்கு முன்னாடி வாயில்லா ஜீவன், அந்த வாயில்லா ஜீவனுக்கு நேர்ந்த துன்பம், அதை எப்படி மகாபிரிவா தன்னுடைய அருளை புரிந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் போன எபிசோட்லேயும் நான் சொல்லியிருந்தேன், மகாபிரிவாளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த ஜாதி மதம், இந்த ஏழை பணக்காரன், இந்த மாதிரி இந்த உயர்வு தாழ்வு இதெல்லாம் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அவர் பார்க்கக்கூடியது வந்து யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி ஒரே கண்ணோட்டத்தில் தான் அந்த மகான் பார்ப்பார். ஏனென்றால் அவர் மகான். மகான் மகான்னா என்ன? அப்படி என்ன மகான் என்பதற்கு என்ன அர்த்தம்? மகான் அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களிலும் ஈடுபாடு இல்லாதவர்கள், அதாவது ஆசை பாசம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாதவர்கள் தான் மகான். அப்பேற்பட்ட மகானை நாம் அடைய, அதாவது நாம் வந்து மகானை வந்து நம்ம இப்போ சொல்லிக்கிறோம் இல்லையா, நான் வந்து பெரியவாளோட டிவோட்டி அப்படின்னு சொல்கிறோம், நான் வந்து பாபா டிவோட்டி அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாள். அந்த மாதிரி சொல்லும்போது எப்படி நம்ம வந்து டிவோட்டின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி டிவோட்டின்னு சொல்கிறோம்? எதை வச்சு? அவளுக்கோ ஆசை கிடையாது, அவளுக்கோ எதுவுமே கிடையாது, ஆனால் எதை வச்சு நம்ம அவளை அடையிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா. மகானை அடைவதற்கு எளிமையான வழி வந்து பக்தி, தூய்மையான பக்தி. இது வந்து மகாபிரியவா மற்றும் பல மகான்கள் சொன்னது ஒரே விஷயம்தான், தூய்மையான பக்தி இருந்தால் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி நமக்கு இப்போ இறைவனாக இருக்கிறது இந்த மகான்கள் தான். அதனால் மகான்களை அடைவதற்கு மிக மிக எளிமையான வழி வந்து தூய்மையான ஒரு பக்தி. அந்த தூய்மையான பக்தி இருந்தால் அந்த பக்தருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதம். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி அவர் சின்னவங்க பெரியவங்க பணக்காரங்க ஏழை இந்த மாதிரி மகாபிரிவாள்கிட்ட ஒரு பேதபாவமே கிடையாது, யார் வந்தாலும் அங்கே அருள் கிடைக்கும், இதுதான் அந்த மடத்தினுடைய சத்தியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புவரான ஒரு ஃபேமிலி, அதாவது அந்த ஃபேமிலியில் வந்து எப்படின்னா ஒரு அம்மா ஒரு பையன், இப்போ அவங்க ரெண்டே பேர் தான், அப்பா கிடையாது அந்த பையனுக்கு, அம்மா ஒரு பையன், அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு வந்து 13 வயசு அவன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டுருக்கான் அந்த பையன். அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா பார்த்தாலே ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில் இருப்பான் எப்போ பார்த்தாலுமே அந்த பையன். ரொம்ப அந்த பையனை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குமா, அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி மானரம், தலை வந்து சரியாகவே வாரிக்க மாட்டான், ஒரு மாதிரி எண்ணெய் கிண்ணெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி செம்பட்டையாக இருக்கும் தலை பார்க்குறதுக்கு, முடி பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூஞ்சியில் பாவம் எதுவும் ஒரு பவுடர்லாம் ரொம்ப இருக்காது, ஒரு மாதிரி இதுவாக இருப்பான், ஒரு மாதிரி வேர்வையாக இருக்கும் அந்த பையனை பார்க்கும்போது. அது மாதிரி சட்டை ட்ராயர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசான ஒரு ட்ராயர், அவ்வளோ பெரிய ட்ராயர் போட்டுட்டு ஒரு கசங்கி போன சட்டையை போட்டுட்டு, அந்த ட்ராயரும் சட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலரில் ஒரு செம்மன் கலரில் இருக்கும், அது அதோடய ஒரிஜினல் கலரே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பரிதாபமான ஒரு ரொம்ப 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 ஏழ்மையான ஒரு வீடு. அப்போ அந்த பையனை பார்த்தாலே அந்த ஊரில் பரிதாபமாக இருக்கும் எல்லாருக்குமே. காஞ்சிபுரத்தில் அந்த அம்மாவும் பாவம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ வேலை பார்த்து அந்த பையனை வந்து படிக்க வச்சுட்டுருந்தா, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சுட்டுருந்தா. அவளுக்கு என்னென்னா அந்த அம்மாவுக்கு என்னென்னா மகாபிரிவா மேலே ஒரு பெரிய ஈடுபாடு, முதல்ல இருந்தே ஒரு பெரியவாள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு. அவள் அம்மா என்ன நம்புறா அப்படின்னா, நான் வந்து ஸ்ரத்தையாக பெரியவா கிட்ட பக்தியாக இருக்கிறதுனால தான் என்னால் என் பையனை காப்பாற்ற முடியறது அப்படின்னு அவளுடைய அந்த பையனோட அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ அந்த பையன் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டுருக்கான், நம்ம அம்மா பெரியவாளை கும்பிட்டுட்டே இருக்காளே, அந்த குழந்தை தானே, அந்த குழந்தை நினைக்கிறது நம்ம வந்து பெரியவாளை கும்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு வேளை மூஞ்சிலாம் அழகாயிடுமா, நல்ல ட்ரெஸ்ஸு நம்ம போட்டுக்கலாமா, நமக்கு நல்ல வசதி வந்துடுமா அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிறது. அதை வந்து ஒரு நாள் அவங்க அம்மாட்ட போய் கேட்குறது, அம்மா இந்த மாதிரி நானும் பெரியவாளை கும்பிட ஆரம்பிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறது. அப்போ உடனே அவன் அம்மா சொல்கிறா, என்னப்பா தாராளமாக கும்பிடுப்பா, இதில் என்னப்பா என்ன கேட்டுட்டுருக்கேன், அம்மா பெரியவாளை தானே கும்பிட்டுருக்கேன், அதாம்மா நான் கும்பிட ஆரம்பித்தா ஒரு வேளை எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குமா, நான் நல்லா படிப்பேனா அப்படின்னு கேட்டுறான். உடனே அந்த அம்மாவுக்கு கண் கலங்கிடுத்து, அழ ஆரம்பிச்சிட்டா, ஐயோ ஏன்ப்பா இப்படிலாம் கேட்குற, நீ நல்லா தானடா கண்ணாக இருக்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா நான் அசிங்கமாக இருக்கம்மா, எல்லோரும் ரோட்டில் போகும்போது என்னை கிண்டல் பண்ணுறாங்கம்மா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லிட்டு பாவம். அந்த குழந்தை கண்ணில் ஒரு சின்னதாக ஒரு தண்ணி, அதை பார்த்துட்டு எப்படி அந்த அம்மாவால் தாங்க முடியும் இல்லையா. உடனே அந்த அம்மா சொல்கிறேன், ஐயோ கவலைப்படாதடா கண்ணா,
இல்லைம்மா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் நீ அசிங்கமாக இருக்கான் இவன், சரி அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா படிக்கவாது படிக்கலாம்ல, படிப்புலேயே எதுவும் இல்லை, ஆள் பார்க்கறதுக்கும் ரொம்ப சுமாராக இருக்கான் அப்படின்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுறம்மா, எனக்கு படிப்பும் வரமாட்டேங்கிறதுமா, நான் என்னதாம்மா பண்ணுறது, நான் பெஷா மடத்தில் போய் பெரியவாள்கிட்ட போய் சேர்ந்துட்டுமா அப்படின்னு கேட்குறது. எப்படி ஒரு தாயால் தாங்கிக்க முடியலையா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு தன்னுடைய பையன் சொன்னானா எப்படி தாங்கிக்க முடியும்? அந்த அம்மா ஒரே கண் கலங்கி குமரி குமரி அழறா, நீ கவலைப்படாதப்பா, நீ போய் பெரியவாளை போய் பாரு, கண்டிப்பாக பெரியவா உனக்கு அருள் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு இந்த குழந்தைய என்ன பண்ணுறது, சரிம்மா நான் பெரியவாளை பார்க்குறேன், எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்குமா, நான் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்கான், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த ஊர் சைடில் இந்த கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதாவது கிராமத்து சைடுன்னு இல்லை நிறைய பேர் சிட்டியில், நானே பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை. நமக்கு எக்ஸாம் நடக்கும்போது இந்த நம்மளுடைய பேனா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு, ஒரு பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ நம்ம பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலில் போயிட்டு, முக்காவாசி நான் நிறைய பிள்ளையார் கோயில் தான் ஜாஸ்தி போயிருக்கேன், அந்த இவர்கிட்ட சொல்லி குருக்கள்கிட்ட சொல்லி அந்த பேனாவை வந்து சாமிகிட்ட வச்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேனாவை நம்ம என்ன பண்ணுவோம், இது லக்கியான பெண் இது நமக்கு, இதை வச்சு எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு மனசில் ஒரு தாட், சரி நம்ம வந்து எல்லோரும் இப்படி பண்ணுறது தான், அந்த கிராமத்தில் காஞ்சிபுரத்தில் தானே இருக்காங்க எல்லோரும் பண்ணுறதெல்லாம் பார்க்குறான். இந்த குழந்தைக்கு என்னென்னா, சரி நம்ம வந்து இவெல்லாம் வந்து சாமிக்கிட்ட வைக்கிறா, இப்போ நம்ம அம்மா சொல்கிறா நடமாடும் தெய்வமாக வந்து நமக்கு மகாபிரியவை தான் இருக்கான்னு நம்ம அம்மா சொல்கிறா, அதனால நம்ம பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் பெரியவா கையில் வந்து பேனாவை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு போகக்கூடாது அப்படின்னு இந்த குழந்தைக்கு ஒரு எண்ணம் மனசில். உடனே அம்மாட்ட கேட்குறா, அம்மா இந்த மாதிரி நான் பண்ணட்டுமாம்மா அப்படின்னு கேட்குறா. அப்படியா, இவன் அம்மாவுக்கு ஹெசிடேஷன், சரி ஒரு வேளை மடத்தில் இவனை உள்ளே விடுவாங்களா இந்த பையனை, ஏன்னா இவன் இவன் பார்க்குறதுக்கு ரொம்ப சுமாராக இருக்கா, ரொம்ப ஏழை வீட்டு பையன்னு இவனை வெளில தள்ளிடுவாங்களா அப்படின்னு, இவன் அம்மாவுக்கு தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இவனை உள்ளே விடுவாங்களான்ட்டு இவன் அம்மா என்ன சொல்கிறா, இல்லைப்பா பரவாயில்லப்பா நீ கோயிலே வச்சுட்டு போயிடம்ப்பா, பெரியவா இந்த கோயிலுக்கு அடிக்கடி இந்த சிவன் கோயிலுக்கு அடிக்கடி வருவாப்பா, ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வருவாப்பா, நீ ஏகாம்பரநாதர் கோயிலில் வச்சுட்டு போயிட்டு, இல்லைம்மா அது பக்கத்தில் தானம்மா மடம், நான் பெரியவாலையே பார்த்துட்டு, பெரியவா அது குழந்தை தானே, திரும்ப பேசுனதே பேசின்னு இருக்கு. சரி இவன் அம்மா ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியல, சரிப்பா நீ போய் பெரியவாளாண்டே வச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை நேராக கிளம்புறது அங்கேருந்து. அடுத்த நாள் அதாவது கார்த்தால பரீட்சை, நெக்ஸ்ட் டே கார்த்தால பரீட்சை, ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் கார்த்தால ஒரு 5:30 எழுந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா பட்டப்பட்டியாக வீபூதி இட்டுண்டு இது கிளம்புறது. கிளம்பும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது, நான் வந்து அம்மா நான் இதுக்கு போகிறேம்மா மடத்துக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறது. சரிப்பா பத்திரமா போயிட்டு வா. அம்மாவுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு பதபதைப்பு, ஐயோ பையன் குழந்தை மடத்துக்கு போகிறானே, ஏன்னா அன்றைக்கி அம்மாவால் போகக்கூடியாத போக முடியாத ஒரு சூழல் அவங்க அம்மாவுக்கு மடத்துக்கு. அப்போது வந்து நம்ம கூட இருந்தால் பரவாயில்லையே பையன் தனியாக போகிறானே, அவனை யாராவது அவம்பதிஷ்டானா என்ன பண்ணுறது குழந்தையாச்சே அப்படின்னு அம்மா மனசு பதப்பதைச்சுட்டு இருக்கா. இந்த குழந்தைக்கு எந்த விதமான டென்ஷனும் கிடையாது, இந்த குழந்தை நல்ல ஒரு சின்ன குழந்தை வந்து ஜாலியாக எக்ஸைட்டடாக இருக்கான், காஞ்சி மடத்துக்கு போகிறேன் பெரியவாளை பார்க்க போகிறேன். இவனை பொறுத்த வரைக்கும் பெரியவாங்கிறது வந்து அந்த அளவுக்கு, அதாவது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைக்கு தெரியல, பெரியவாளை பார்க்க போகிறேன், அவர் கையில் பேனாவை கொடுக்க போகிறேன், ஆசீர்வாதம் வாங்க போகிறேன், இன்றைக்கி போய் எக்ஸாமை பிரமாதமாக எழுத போகிறேன். அதுதான் அந்த குழந்தைக்கு மனசில் ஓடிட்டுருக்கு. அந்த குழந்தை சந்தோஷமாக போகிறது. அந்த குழந்தை அதே சந்தோஷத்தோடு அந்த மடத்துக்குள்ளே போய் பெரியவாளை பார்த்தானா, பெரியவா கிட்ட பேனா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டானா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.